அருகிரம பார்வதி பதையே மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப் கருணை யாருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறு நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்று நினது அறுப்புகளை ஏம்பி வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்து தேதற்கு சென்றேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம்சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையல் எனையே எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவொருட்கருணையினால் இன்று காலச்சக்கரம் அப்படிங்கக்கூடிய தலைப்பை நம்ம பார்க்க உள்ளோம் காலச்சக்கரத்தில் சந்திரகலை பதினாறு கலைகளுடைய அமைப்பு அதை ஒரு யோகி உணரும் உணர்வு நிலை அது எங்கெல்லாம் இருந்து சுதாகாயப்பர் வழினா என்ன அது எங்கிருந்து உணர்வான் அப்படிங்கக்கூடியதெல்லாம் விளக்குறாரு அது அற்புதமான விளக்கம் இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்களையும் கடந்து செல்லும் யோகி சிதாகாயப் பொருவழியில் தன்னுடைய அருள் அனுபவத்தை நிலைநிறுத்தி அந்த ஒளி அனுபவத்தையே அவன் பார்த்து கொண்டிருப்பான் அப்போது உடல் செயல்படாது உணர்வு செயல்படாது மீண்டும் இறங்கி இந்த உடல் கூட்டிற்குள் வரும்போது தான் அனுபவித்த அனுபவ நிலைகள் அனைத்தும் அவனுக்கு கைகூடும் அதெல்லாம் பற்றி இதில் வ வளர்க்குறாரு இதெல்லாம் ஒரு அதி அற்புதமான நிலைப்பாடு இது அவரை தவிர வேற யாராலும் விளக்க முடியாது எனக்கு நந்தி உரைத்தான் நந்தி உரைத்தான் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நந்தியே இவராக இவராக தான் இருந்து உரைக்கிறார் நமக்கு நந்திங்கிறத சிவங்கக்கூடிய பேரில் சொல்கிறாரு ஆனால் அந்த நந்தியம்பெருமலை இவர் தான் அப்படிங்கிறது நான் எனது அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன் மதிவட்டமாக வரை அஞ்சும் நாடி இது விட்டு அங்கு ஈராறு அமர்ந்த அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறும் அது விட்டு போமாறும் ஆயல் உற்றேனே நான் ஆயல் உற்றேன்னா ஆய்வு செய்தேன் நான் வந்து இதை வந் இது எப்படியெல்லாம் நடந்தது மதிவட்டமாக வரை அஞ்சும் நாடியேன் பதினாறு கலைகள் கொண்ட சந்திரமண்ட கலைகள் பதினாறு கலைகளில் சிவகலைகளாக வியாபினி வியாமரூபினி அனந்தை அனாசிருதை உண்மனை இந்த ஐந்தையும் நான் ஆராய்ந்து பார்த்தேன் மதிவட்டமாக வரை அஞ்சும் நாடி இந்த அஞ்சும் எங்கே இருக்குது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் இது விட்டு அங்கு ஈராறு அமர்ந்தாத நாள் இது எங்கே இருந்தது அப்படின்னா உச்சந்தலைக்கு மேல் உள்ள சிதாகாயப் பெருவரை சிவன் அங்கு அமர்ந்திருக்கிறான் இவைகள் கடந்த இடத்துல சிவன் அமர்ந்திருக்கிறான் உச்சந்தலைக்கு மேல் பனிரெண்டு அங்குலத்திற்கு மேல் ஒளிவண்ணமாக சிவம் அமர்ந்துள்ளது இந்த சந்திரமண்டல எல்லையில் இந்த ஐந்து கலைகளில் நின்று அது அருள் பாலிக்கின்றது பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறு இந்த ஐந்து கலைகளிலும் நின்று அது அருள் பாலிக்கும் போது சிதாகாயப்பெரு ஒளிவெள்ளத்தை நாம் அனுபவிக்கலாம் அது விட்டு போமாறும் ஆயல் உற்றேனே அப்புறம் அதையும் கடந்த நிலையில் நாம் வந்து அந்த சிதாகாயப் பருவலையும் கடந்த நிலையில் நமக்கு உடலற்று உணர்வற்று உன்னும் உணர்வற்று நானற்று எனதற்று நிற்கக்கூடியதும் இருக்கு இதை நான் வந்து ஆய்வு செய்து கண்டு கொண்டேன் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் உற்றறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு ஆறு ஏழும் கற்றறிவு எட்டும் கலந்தறிவு ஒன்பதும் பத்தறி பத்தும் பல வகை நாளிகே அற்றது அறியாது அழிகின்றவாறே இதில் ஒரு உயிர் அடைய வேண்டிய அறிவு நிலை என்ன அப்படின்னா பத்தாவது அறிவாகிய திருவடிப்பேரை அடை அந்த அறிவு தான் அறிவு மற்ற அறிவில் உற்று அறிவு ஐந்து உடற்கூற்றில் உள்ள ஐம்புலன்கள் கொண்டு அறியும் புலனறிவு ஐந்து மெய்வாய் கண்மோக்கு செவி இந்த ஐந்தின் மூலமாக சுவை ஒளி உருவசை நாற்றம் இவைகளை அறியும் அறிவு ஐந்து உணர்ந்து அறிவு ஆறு இதுக்கு வந்து மனம் செயல்படுகிறது மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது மற்ற ஏனைய விலங்கினங்களுக்கெல்லாம் ஐந்தறிவு தொழில்படுகின்றது உணர்ந்த அறிவு ஆறு இந்த ஐந்து சுவை ஒளி ஊருவூசை நாற்றம் இந்த ஐந்தையும் உணர்ந்து அந்த உணர்ந்த அறிவு மன அறிவு மன அறிவு உணர்ந்ததுனால தான் நம்ம எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னா என்றோ ஒரு நாள் சாப்பிட்ட உணவு என்றோ ஒரு நாள் பார்த்த ஆட்கள் இவர்கள்லாம் நம்ம மன அறிவில் பய பதிந்து இருக்கிறதுனால அன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடு இதை விட நல்லா இருந்தது அல்லது இன்று சாப்பிட்ட சாப்பாடு அன்றைய விட நல்லா இருந்தது அப்படின்லாம் உணர் உணர்ந்து சொல்கிறோம் இது வந்து மனதின் அறிவு அப்போ உ புலனறிவு ஐந்தோடு மனதின் அறிவை சேர்த்தால் அது ஆறாவது அறிவு அப்படின்னு பேர் உணர்ந்தறிவு ஆறு ஏழும் இது தவிர ஏழாவது அறிவு அப்படின்னா புலனறிவு மன அறிவு இவ்வரண்டையும் அறிந்த மனம் தனக்கு பிடித்த சிறந்த ஒன்றை தேர்வு செய்கின்ற தேர்வு செய்து அதில் அழிந்து நிற்பது ஏழாவது அறிவு எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் அது அது பகுத்து ஆய்ந்து அதில் நிலை நிறுத்துது ஏழாவது அறிவு உற்றறிவு ஐந்து புலனறிவு ஐந்தோடு மன அறிவு சேர்ந்த ஆறாவது அறிவு அதில் தனக்கான உணர்வு நிலையை தெரிந்து கொள்வது ஏழாவது அறிவு கற்றறிவு எட்டு எட்டாவது அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவு ஏழா ஏழு அறிவு இந்த ஏழினாலும் உயிர் உயிர் வயப்பதான அறிவை தேடி கற்பது எட்டாவது அறிவு ஏழு அறிவு நம்ம வச்சுருக்குறோம் இவ எல்லாம் உண்டு உறங்கி இன பண்ணி இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே இதை விட்டுட்டு இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்கிறோம் பாருங்க அதுக்கு பேர் எட்டாவது அறிவு இந்த ஏழு நாளும் உயர் உயிதி பயப்பதற்கான காரிய காரணம் இல்லை பத்தோடு பானன்னா வாழ்ந்துட்டு போயிடுறோம் எட்டாவது ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிற பாருங்க அது வந்து நாம் அந்த உயிரிக்கான வழி என்ன அப்படின்னு ஆய்ந்து அறிவு பண்ணுவது எட்டாவது அறிவு அப்புறம் ஒன்பதாவது அறிவு அப்படிங்கக்கூடியத இந்த எட்டின் கற்றவற்றை நாம் இது வந்து க ஒரு கல்வி அப்படிங்கக்கூடியது ஒரு அறிவு அவ்வளோதான் அனுபவங்கிறது என்ன அப்படிங்கிறத அனுபவிக்கிறது ஒன்பதாவது அறிவு எட்டு நாளும் அதாவது புலனறிவு மன அறிவு ஆறு ஏழாவது அறிவு இதை தாண்டி புலனும் மனமும் தாண்டி தனக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்வது ஏழாவது அறிவு அந்த அதையும் தவிர இன்னும் உயிதி பரவிப்பதற்கான காரியம் என்ன அப்படிங்கிறது எட்டாவது அறிவு அதில் அனுபவப்படுவது ஒன்பதாவது அறிவு பத்து பத்து இது பத்தாவது அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது கற்றதனால் ஆய பயன் எண்கொள் இந்த இந்த பத்து அறிவு இந்த ஒன்பது அறிவினாலும் உள்ள பயன் என் வாலறிவன் அற்றால் தோளாரின் பத்து அறி அந்த பத்தாவது அறிவு வந்து ஒளி அனுபவம் அப்படிங்கக்கூடிய தாழ் அனுபவத்தை பற்றி அறிந்து கொள்வது இதை வந்து பல வகை பல வகை நாளிகை அற்றது அறியாது அழிகின்றவாறு ஒவ்வொரு நாளும் மனிதன் வந்து இப்படியெல்லாம் பத்தாவது அறிவு ஒன்று இருக்குது அதுதான் ஒளி அறிவு அதுதான் திருவடிஞானம் பெறக்கூடிய வகை அப்படிங்கக்கூடியதை அறியாது அழிகின்றானே இவன் தன் வாழ்நாளே வீழ்நாளாக கழிக்கின்றானே அப்படின்னு சொல்லி மிகவும் மனம் அருந்தி இவர் இருக்கிறார் இந்த பத்தாவது அறிவான அறிவில் இவர் இதை தொழில் படுகின்றார் அப்படின்னு சொல்லி சொ தொழில் பட வேண்டும் ஒவ்வொரு உயிரும் பத்தாவது அறிவான ஞான அனுபவத்தில் நின்று அது தொழில் பட வேண்டும் என்பதாக இந்த பதிவில் அவர் பதிவு செய்கிறார் இப்போ ஒரு மனிதன் வந்து புலன் அறிவோடு நின்றக்கூடாது மன அறிவோடு நின்றக்கூடாது ஏழாவது அறிவில் நின்றக்கூடாது எட்டாவது அறிவில் நின்ப ஒன்பதாவதில் நின்றக்கூடாது பத்தில் நின்று நிலை பெற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அழிகின்ற ஆண்டு அவை ஐந்தும் மூன்றும் மொழிகின்ற முப்பத்து மூன்று என்பது ஆகும் கழிகின்ற கால் அறுபத்தி ரெண்டு என்பது எழுகின்றது ஈர் ஐம்பது எண்ணற்று இருந்தேன் அழிகின்ற ஆண் ஆண்டு அவை ஐந்தும் மூன்றும் இறப்பு வரும் கால எல்லை எவ்வளவு அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு இது வந்து இன் ஜெனரல் தனிப்பட்ட முறையில் யாருக்காக வேண்டும் சொல்ல பொதுவாக எந்த வயதிலெல்லாம் இறப்பு வரும்னா இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி எட்டு வரை வரும் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரை வரும் அறுபத்தி ரெண்டுல வரும் அதுக்கப்புறம் நூறாண்டு வரை கூட இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு கால வரையறை இது பொதுவான வரையறை தனிநபர் யாருக்கான வரையிறமில்ல அதாவது அழிகின்ற இரண் அழிகின்ற ஆண்டு அவை ஐந்தும் மூன்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஐந்து மூன்றும் மொழிகின்ற முப்பத்து மூன்று எண்பது ஆகும் அப்புறம் முப்பத்தி மூணாவது வயசில் கழிகின்ற கால் அறுபத்தி ரெண்டு அப்புறம் அறுபத்தி ரெண்டாவது வயசில் கழிகின்ற கால்லாம் இறந்து போகக்கூடிய நாள் எழுகின்றது ஈர் ஐம்பது நூறாண்டு வரைக்கும் கூட இருப்பாங்க எண்ணற்று இருந்தது அதுக்கப்புறம் இந்த பத்து அறியும் பத்து அறிவையும் அறிந்து கொள்பவர்கள் எண்ணற்ற ஆண்டு கூட இருப்பார்கள் அதை அறியாதவர்கள் இதிலே போயிடுவாங்க இதுதான் காலச்சக்கரத்தின் நியதி திருந்து தினம் அத்தினத்தொடு நின்று இருந்து அறி நாள் ஒன்று இரண்டு எட்டு மூன்று பொருந்திய நாளோடு புக்கு அறிந்து ஓங்கி வருந்துதல் இன்றி மனை புகுதல் அப்படிங்கக்கூடியது இந்த உடல் கூட்டுக்குள் புகுந்து யோகத்தின் நுட்பங்களை அனுபவிப்பதற்கு புகுந்து புகுதல் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உடல் கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்குமங்களை அறிந்து கொள்ளுதலுக்கு மனைபுகுதல் அப்படிங்கிறாரு வருந்துதல் இன்றி மனை புகழலாமல் நம்ம வந்து கஷ்டப்படாமல் இந்த மனைக்குள்ளே புகுந்து இதில் என்ன இருக்குன்னு தெரியும் அதுக்கான நாள் நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதுக்கு ஏற்ற தினங்கள் திருந்து தினம் அத்தினத்தினோடு நின்று நான் இதுக்கு ஏற்ற தினங்கள் திருந்து தினம்னால் இதுக்கு ஏற்ற தினங்கள் சொல்கிறேன் அத்தினத்தில் நின்று நீங்கள் பயிற்சியை செய்யுங்க திருந்து தினம் அத்தினத்தினோடு நின்று இருந்து அரி நாள் ஒன்று இரண்டு இதற்கு ஏற்ற தினங்கள் வந்து பிறந்த நாள் நட்சத்திரங்களும் ஆகாதவை அது நாள் ஒன்று இரண்டு நான் பிறந்த நாள் வேண்டாம் பிறந்த நட்சத்திரம் வேண்டாம் இது ரெண்டு பிறந்த நாள் அப்படின்னா நம்மளோட வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு இருக்குல்லாம் அதுக்கு அது வேண்டாம் நட்சத்திரங்களும் வேண்டாம் ஒன்று இரண்டு எட்டு மூன்று இதில் வந்து பிறந்த நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் இப்போ மே இப்போ நமக்கு மேசராசியில் தொடங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வதி ஒன்றாவது நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் பரணி இந்த பயிற்சி தொடுறவங்க சப்போஸ் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அஸ்வதி பரணி ரெண்டு நாள்லேயும் இங்கே தொடங்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் இது மட்டுமில்லை எட்டு மூன்று ஐந்து பொருந்திய நாளோடு புக்கு அறிந்து ஓங்கி வருந்துதலின்றி மனைப்புகளாமே நான் உங்களுக்கு இன்னொரு நோட் சொல்கிறேன் கேளுங்க ஜென்ம நட்சத்திரம் வந்து பதினேழாம் நட்சத்திரம் ஏழு நாட்கள் கூடாதவை அவைகள்லாம் எது அப்படின்னு சொன்னால் மூணு அஞ்சு ஏழு பத்து பதினாலு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாம் நாட்கள் ஆகாதவை இதை வந்து முடனாய நாட்கள் அவைதான் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த திருஞான பெருமான் இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாம் ஒரு காலகட்டத்தில் புலன்களை வென்று பொறிகளை வென்று வாழும்போது நம்ம இவற்றையெல்லாம் ஜெயித்து விடலாம் அது வரைக்கும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மூன்றாவது மூன்றாவது நட்சத்திரம் அஞ்சு ஏழு பத்து பதினாலு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழாம் நாட்கள் ஆகாத நாட்கள் முடனாய நாட்கள் அவைதான் நல்ல நல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இந்த நாட்கள் வேண்டாம் எட்டாம் ராசியில் அதாவது இப்போ எல்லோரும் கொஞ்சம் ராசி நட்சத்திரம் பார்க்குறாங்க யார் வந்தானாலும் இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் அப்புறம் சந்திர நின்ற ராசிக்கு எட்டாவது ராசியா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவை ஆகாதவை அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து பொருந்திய நாளோடு புக்கு அறிந்து ஒங்கி எட்டு மூன்று பொருந்திய நாளோடு பொருந்தி அப்போ சந்திர நின்ற ராசிக்கு எட்டாவது ராசியான அஷ்டம ராசிலேயும் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது ஒரு ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒன்பது பாதங்கள் கொண்டது அந்த ஒரு ராசி கட்டமைங்க கூடியது அதில் வந்து நாலு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இப்போ மேசராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா அஸ்வதி பரணி ரெண்டு நாலு நாலு எட்டு கார்த்திகை ஒன்று அது ஒன்பது ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை மூணு அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி நாலு மிருகசீரிடம் ரெண்டு ஆக அது ஒன்பது இது பாதங்கள் உடையது அப்போ எந்த ராசி எடுத்துக்கிட்டானாலும் அதில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அட்டம ராசியில் உள்ள மூணு நட்சத்திரங்களையும் நீங்கள் தவிர்த்துருங்க அது நல்லது அப்படின்னு சொல்கிறார் மனைபகுவீரும் அகத்திடை நாடி ஆனால் மேலே உண்டான அந்த பாடல் வந்து திருமந்திர பாடல் இல்லை அப்படின்னு சுப அண்ணாமலை ஐயா பதிவு மனை புகுவீரும் அகத்திடை நாடி என இருபத்தி அஞ்சும் ஈராறு அதனால் தனையறிந்து இரட்டு தற்குறி ஆறு வினையர் ஆறும் விளங்கிய நாளே இப்போ அதுக்கடுத்து ஒரு யோக செயல் செய்வதற்கு என்ன இதெல்லாம் மனைப்புகுவீரும் மனத்துக்குள்ள புகுந்து உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடி நரம்புகளில் புகுந்து நீங்கள் தொழில்படுவது தொழில்படுவதற்கு என்ன செய்யணும் மனைப்புகுவீரும் அகத்திடை நாடி என இருபத்தி அஞ்சும் ஈராறு அதனால் தனை அறிந்து ஏரட்டு தற்குறி ஆறு வினை அறி ஆறும் விளங்கிய நாளே இப்போ இன்னொரு நுட்பத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உடலில் உள்ளே புகுந்து நாடிகளோடு நீங்கள் தொடர் கொள்வது போல ஆன்ம தத்துவங்கள் என்ன அவற்றில் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவதான தத்துவம் புருட தத்துவம் என்ன அப்படிங்கக்கூடியதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் சொல்கிறார் இருபத்தி அஞ்சும் ஈராறு அந்த இருபத்தி அஞ்சாவது தத்துவம் என்ன அப்படிங்கக்கூடியதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆன்ம தத்துவம் இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ஆன்ம தத்துவம் இருபத்தி அஞ்சு அதில் இருபத்தி அஞ்சாவது தத்துவம் குருட தத்துவம் அப்படிங்கக்கூடியது அது இதை வந்து நீங்கள் எப்படி அறிவீங்க அப்படின்னா சூரியன் வந்து ஒரு ராசியில் முப்பது நாள் வீதம் பன்னெண்டு ராசியிலும் க அது சுற்றி வருகின்றது அதுக்கு வந்து பன்னிரெண்டு ராசியிலும் ஈராறு அது பனிரெண்டு ராசியிலையும் சுற்றி வருது அதில் முன்னூற்றி இருபது நாள் போக மிச்சம் இருக்கிற அஞ்சு நாட்களை கூடுதல் நாளாக அந்த வான நூலார் அதை வகுத்து கணக்கு வச்சு வச்சுருக்கிறாங்க அதற்கு ஏற்றவாறு நீங்களும் உங்களுடைய பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அது சூரியனைய அறிவிற்கு சான்றாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் முன்னூற்றி இருபத்தி அஞ்சு நாளும் உடலில் புகுந்து இதில் நான் நேற்றைக்கு பயிற்சி பண்ணிட்டேம்மா இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டேன் ஒரு மாத காலம் நான் பயிற்சி பண்ணிவிட்டேன் இன்னும் மூணு மாத காலம் நாலு மாத காலம் நான் பயிற்சி பண்ண மாட்டேன்னா நம்ம முழுமையாக ஆன்ம தத்துவத்தையும் அறிஞ்சுக்கிட முடியாது வித்யா தத்துவத்தையும் அறிஞ்சிக்கிட சிவ சிவதத்துவத்தையும் அறிஞ்சிக்க முடியாது சாதாக்கியம் இந்து நாதங்களையும் அறிஞ்சிக்க முடியாது எதையுமே அறிஞ்சிக்க முடியாது பயிற்சி இடையராது இருக்க வேண்டும் உங்களுடைய மனம் தொட்டே இருமின் துரியத்தை அப்படின்னு சிதாகாய பெருவழியில் கண்ட ஒளியை இனி எப்போது காணுவோம் எப்போது காணுவோம் அதையும் தாண்டி உள்ள உணர்வில் எப்போது நிறைவுறுவோம் அப்படிங்கக்கூடிய உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருந்தால் தான் நாம் வந்து இந்த யோகத்தினுடைய நிறைநிலை அனுபவத்தை நாம் அணிய முடியும் அதனால் நம்ம நாளும் உடலில் புகுந்து இந்த இந்த ஆன்மதத்துவத்தினுடைய தன்மை என்ன அதை கடந்து போகக்கூடியது என்ன அப்படின்னு நாளும் உடலில் புகுந்து அறிவால் உணர்ந்து ஆறு ஆதாரங்களையும் அதை அனுபவிக்கும் அனுபவத்தையும் நாம் உணர வேண்டும் பின் அதற்கும் அப்பாலும் ஒரு நிலை இருக்குது சிவத்தின் நிலைகளான விந்து நாதம் சக்தி சிவம் என்ற அந்த நான்கு நிலைகளிலும் இருந்து அதை அனுபவப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடியத தற்குறி ஆறு அதாவது ஆறு ஆதாரங்களையும் கடந்து நாலு சிவதத்துவமான நாலு இதையும் சாதாக்கியம் இந்து நாதம் சக்தி சிவம் இதை இதை நம்ம உணர வேண்டும் நம்ம அனுபவத்தில் சிவம் சிவம் வந்து எங்கே இருக்குது விந்து நாளம் கடந்து சக்தி சிவம் கடந்து இந்த நான்கு நிலைகளிலும் இதை உணரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாளும் கடந்தது நாள் வரும் நாள் அஞ்சு பாலம் கடந்தது பத்து பதினஞ்சு கோலம் கடந்த குணத்து ஆண்டு மூவிரண்டு இரண்டு ஆலம் கடந்தது ஒன்று ஆறு அறிவாறு சிவத்தின் நிலைகள் நான்கு நிலைகள் அப்படின்னு சொல்கிறாரு இது அறுபத்திருமே அதாவது நான் விந்து நாதம் சக்தி சிவம் இது அருவத்திருமேனி உருவத்திருமேனி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் உருவத்திருமேனி அரு உருவத்திருமேனி சதாசிவம் இந்த ஒன்பது நிலைகளையும் நம்ம எப்படி நம்மளுடைய உள்நாடி இதை தான் அகத்தாய்வு செய்யுங்க அகத்தாய்வு செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு நீ உள்ளே போய் புகுந்து நீ புறத்தே மனத புலன்களை அந்த உனக்கு பத்தறிவு உணர முடியும் அந்த பத்தறிவில் நீ அஞ்சறிவை மட்டும் புலனறிவை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற சில பேர் மன அறிவையும் பயன்படுத்துகிறாங்க புலனறிவோடு அதை கடந்த அறிவு ஆறாவது ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு ஒன்பதாவது அறிவு பத்தாவது அறிவை நீ பயன்படுத்தி நாலும் கடந்தது நால் வரும் நாள் அஞ்சு பாலம் கடந்தது பத்து பதினஞ்சின் அப்போ அறுபத்திருமேனி நாலு உருவத்திருமேனி நாலு அஞ்சாவதான அறுவுருவ திருமேனி இது எல்லாத்தையும் கடந்து பத்து பதினஞ்சு கோலம் கடந்த குணத்து ஆண்டு மூவிரெண்டு இதில் வந்து புருவ மத்தியிலையும் அதன் மேல் உணரும் அனுபவத்தையும் நாம் கடக்க வேண்டும் அதை ஒன்பது நிலைகளையும் புருவத்தின் மத்தியிலும் அதற்கு மேலும் கடக்க வேண்டும் கோலம் கடந்த குணத்து ஆண்டு மூவிரெண்டு அப்புறம் மகேஸ்வர தத்துவம் இருபத்தி ஐந்தையும் கடக்க வேண்டும் அது விசித்தி சக்கரத்திற்கு மேல் படக்கூடியது அதன் பின் ஆறு ஆதாரங்களிலும் ஒரு அனுபவத்தையும் கடக்க வேண்டும் இத்தனை கோலங்களையும் கடந்து விளங்குகின்றவன் நீலகண்ட பெருமான் அவனை அறிவார் யார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இதெல்லாம் நீ வந்து ஆண்டு கோலம் கடந்து குணத்தாண்டு இதையெல்லாம் நம்ம அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும் வாய் வார்த்தை மூலமாக நான் திருமந்திரம் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு விளக்க உர சொல்றேன்ங்கிறதுக்காக இது எவ்வாறு தொழில்படுகின்றது நான் இதை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் நான் நான் அகத்துக்குள்ள புகுந்து நான் எப்படி ஆய ஆயப் புகுந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் ஆய்வு செய்து இதெல்லாம் நான் இந்த பிறவிலேயே அடைவதற்கு எனக்கு ஏதேனும் ஒரு உபாயம் சொல் அப்படின்னு சொல்லி இறைவனை குறித்து நம்ம வேண்டினோன்னா கட்டாயம் அவர் அருள் அனுபவம் தருவார் ஆறும் இருபதும் ஐந்து மூன்றுக்கும் தேரும் இரண்டு இருபதோடு ஆறு இவை ஆறும் இருபதும் ஐந்து மூன்றும் அப்போ இதில் என்னென்ன ஐந்து மூன்றும் இருபத்தி எட்டு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூன்று இருபத்தி எட்டு தேரும் இரண்டு இருபதோடு ஆறு இவை இவைகள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னும் விளக்குகின்றார் நீ வந்து உன்னுடைய அருள் அனுபவத்தில் எதையெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கக்கூடியதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாடி நரம்புகளில் நின்று அனுபவித்து சொல்கின்றார் ஆறு ஆதாரங்களில் ஆறு இருபது அஞ்சு மூன்று இருபத்தி எட்டு இதில் வந்து ஆறு ஆதாரங்களிலும் இருபது அப்புறம் ஐந்து இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் மூணு அப்போ இருபது ப்ளஸ் இருபத்தஞ்சு ப்ளஸ் மூணு இதில் எத்தனை இருக்குது எட்டு இதழ் நாற்பத்தி எட்டு இதழ்களுடைய தாமரை ஒவ்வொரு ஆதாரத்தையும் கூட்ட இந்த நாற்பத்தி எட்டு இதழ்களுடைய தாமரை வரும் இது ஏற்கனவே முன்பதிவுகளில் பதிவு பண்ணியிருக்கிறாரு நாற்பத்தி எட்டு இதழ்கள் என்ன இருக்குன்னா சக்கரத்தில் உண்டான அதாவது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களும் இந்த நாற்பத்தி எட்டு அட்சரங்களில் அப்படி பரவி இருக்குது அதைத்தான் நாற்பத்தி எட்டு இதழ்களுடைய தாமரை அப்படிங்கிறாரு அந்தந்த ஆதாரங்களில் நின்று அந்தந்த மந்திரங்களை நாம் உச்சரிக்கும் போது அந்த அதிர்வு அலைகள் போய் அந்த தாமரைகளை நமக்குள்ளே தான் இருக்குது ஆனால் நம்மளால் உணர முடியலை அந்த தாமரைகளை உணரச் செய்யும் அருள் அனுபவத்தை அது செய்கின்றது அதுதான் அந்தந்த ஏமா எந்த எத்தனையோ மந்திரம் சொல்லியிருக்கீங்கம்மா நாங்கள் எந்த மந்திரத்தை பின்பற்றுவது நம்மளுடைய இந்து தத்துவம் இந்து இந்து அதாவது வாழ்வியல் சாத்திரங்கள் இவைகள் வந்து ஒரு பெரிய புஸ்தகத்தை படித்து படிக்கிற இல்லை வாழ்வியல் கோட்பாடுகள் இவை அனைத்தும் வாழ்வியல் கோட்பாடு ஒவ்வொரு ஜீவனும் அடைய வேண்டிய அருள் அனுபவ நிலை ஒவ்வொரு நீ நீ போன பிறவில ஒன்றாவது வகுப்பு பாடத்தோடு எற்றைக்கும் ஏழு ஏழு பிறப்புக்கும் அப்படின்னு சொல்கிறார் உரிமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்படைத்து அப்படிங்கிறாரு ஏழு பிறவிகளின் தொடர்ந்து வரக்கூடியது இந்த அருள்நிலை அனுபவங்கள் இதில் நான் வந்து ஒன்றாவது வகுப்பில் படிச்சுட்டு வந்திருக்கேன்னா ரெண்டாவது வகுப்பு படிச்சிருக்கேனா மூணாவது வகுப்பு நான் பிறவிதோறும் நம்ம ப என்னெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வரோமோ அதுக்கு தகுந்தவாறு இந்த பிறவியில் நாம் எத்தனாவது மந்திரத்தை அதை திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப்பொருந்தவை நான் போன பிறவில எந்த மந்திரத்தோடு விட்டுட்டு வந்திருக்கிறேன் இந்த பிறவில ஏதோடு தொடர்புடையதாக இருக்கணும் அப்படிங்கக்கூடியதை ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் உச்சரித்து அதை நாம் வந்து அருள் அனுபவமாக நம்ம கொண்டுட்டு வரணும் திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப்பு இருந்தவே வந்து என் உழந்தநில் புகுந்து அப்போது அது எனக்கு உள்ளே புகுந்து இந்த இந்த எத்தனாவது இதழ் தாமரைகளை நாம் இயக்க செய்ய வேண்டும் அப்படின்னு ஆறு ஆதாரங்களில் நாற்பத்தி எட்டு இதழ்களையும் இயக்குவதற்கான மந்திர ஆற்றல்களை தான் ஒவ்வொரு மந்திரமாக பல இடங்களில் பரவலாக அவர் அதை சொல்லியிருக்கிறார் எந்த உயிர் எந்த மந்திரத்தில் லயமாகுதோ அந்த உயிர் அதை பிடித்துக்கொள்ளலாம் நிறைய அன்பர்கள் எங்கிட்ட கேட்குறாங்க அம்மா நவாக்கரியில் நான் எந்த மந்திரத்தை சொல்லணும் ஒன்பது மந்திரம் போட்டிருக்கீங்களே நான் எதை தேர்வு பண்ணணும் அந்த ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு பலன்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கின்றது அந்த பலனையும் செயல்பாடையும் அனுபவிக்க உங்களுக்கு எதில் பொருந்துதோ அது திருந்திய முதலைந்தெழுத்தும் பொருந்துது உங்களுக்குள்ளே எது ஒரு அது இந்த மந்திரத்தை சொன்னால் எனக்கு மனதுக்கு நிறைவாக இருக்குமா நான் வந்து மனம் வந்து எனக்கு சிதற மாட்டேங்கு மனம் ஒருநிலைப்படுகின்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அந்த மந்திரத்தையே நீங்கள் சொல்லுங்கள் அதை வந்து ஆறு ஆதாரங்களில் நாற்பத்தி எட்டு இதழ்கள் இருக்குது அந்த நாற்பத்தி எட்டு இதழ்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பத்து இதழ்களுடைய உந்தி கமலத்தை பதினாறு இதழ்களையுடைய விசித்தியுடன் சேர்ப்பதால் கிடைக்கும் அனுபவம் புதிது அப்போ இந்த ஆதார ஆற்றல்கள் மூலதாரம் மணிபூரகம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் இப்போ பதினாறு இதழ்களுடைய விசித்தியில் பத்து இதழ்களுடைய உந்தி கமலத்தை மணிபூரகத்தில் பத்து இதழ் இருக்குது அதை வந்து அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா அக்னி மண்டலத்தை கொண்டு போய் சூரிய மண்டலத்தில் சேர்க்க வேண்டும் அதை தான் வந்து இந்த பாடலில் அவர் சொல்கிறார் கூறும் மதி ஒன்றினுக்கு இருபத்தி ஏழு வேறு பதியங்கள் நாள் விதித்தானே இந்த இந்த மாதிரி கிடைக்கும் அனுபவம் புதிதாகும் இது விசித்தி வரை சூரிய மண்டலம் விசித்திக்கு மேல் சந்திர மண்டலம் இதுக்கு சூரிய சந்திர மண்டலங்களை அறிவதற்கு அஞ்சு ஆதாரங்களையும் கடந்து அதாவது விசித்தியை கடந்து அதற்கு மேலுள்ள அனுபவத்தையும் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கணும்னு கடந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் விட்டுருங்க ஒன்பதனோடு ஒன்றுனோடு ஆறும் ப பதினொட் ஒன் ஒன்பதோடு ஒன்றோடு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாடுகள் அப்படின்னு சொல்கிறாருல அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார் எதுக்காண்டி விட சொல்கிறாருன்னா ஆற்றல் மிக்க அன்பு இருக்கிறவனு வச்சுக்கோங்கன்னா அவங்க எந்த நாள் நட்சத்திரத்துல அவங்க வந்து சதாம் அதுலேயே தான் இருப்பாங்க நாள் நட்சத்திரத்தை பற்றி இரவு பகலாவது அறியாத அனுபவத்தில் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு நாள் நட்சத்திரம் பெரிய காரியம் இல்லை ஆனால் பயிற்சி பெறக்கூடியவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்கு சில நாட்களை தேர்ந்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இதையெல்லாம் சொல்கிறாரு விதித்த இருபத்தி எட்டோடு மூன்று அறையாக ஆறு ஆதாரங்கள்லையும் இருக்கக்கூடிய வி விதித்த இருபத்தி எட்டோடு மூன்று அறையாக தொகுத்து அறி முப்பத்து மூன்று தொகுமின் பதித்தறி பத்து எட்டும் பாராதிகள் நாள் உதித்தறி மூன்று இரண்டு ஒன்றின் முறையே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பாராதி நாள் மூன்று இரண்டு மூன்று ஒன்று என்பன பிரிதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் அப்படிங்கக்கூடியது பஞ்சபூதங்கள் அஞ்சு இதில் பாராதி இதில் நீங்கள் வந்து இந்த இந்த பூமி முதலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரிதிவி பூதி பூமிக்கு பிரிருவின்னு பேர் அப்பு தேயு வாயு இது நாலாவதாக வாயுபூதம் நாலாவதாக வரக்கூடியது வாயுபூதத்தினுடைய நிலை வந்து விசித்தி சக்கரம் அப்போ இந்த இதை வந்து நீங்கள் அனாகதம் வந்து பன்னிரெண்டு இதழ் விசித்தி பதினாறு இதழ் ஆக இருபத்தி எட்டு இதை வந்து விதித்த இருபத்தி எட்டோடு நீ வந்து சூரிய மண்டல இயக்கத்தில் நீ இருக்கணும் அக்னி மண்டலத்திலேருந்து விடுபட்டு உன்னுடைய உணர்வு சூரிய மண்டலத்துக்கு வந்தால் அது இருபத்தி எட்டு அந்த இருபத்தி எட்டாவது விசித்தி சக்கரத்துக்கு அக்னி அநாகதத்திலிருந்து விசித்திக்கு வரும்போது அது இருபத்தி எட்டு இதழ்கள் அதை சேர்த்து சொல்கிறாரு அதுக்கு வந்து எங்கன்னா இந்த அக்னி சூரிய சந்திர மண்டலத்தில் பிராணனை சுளிமுனை வழியாக செழித்து அறிந்து கொள்வோம் அப்படி அனை அறிந்து கொண்டோமானால் ஆன்மதத்துவம் முப்பத்தி ஆறில் சாதாக்கியம் இந்து நாதம் நீங்களாக முப்பத்தி மூன்று தத்துவங்களையும் தொகுத்து அறியலாம் நாம் அப்போ முப்பத்தி ஆறு தத்துவங்கள் தான் ஒரு உயிர் கடக்க வேண்டிய நிலை அது முப்பத்தி மூன்றையும் நீங்கள் இதில் கலந்துடலாம் எப்படின்னு கேட்டால் விசித்தியில் என்று பதித்து அரி பத்து எட்டும் நீ வந்து விசித்தி சக்கரத்துக்கு மேலே பகு பதித்து அறி அப்படி அறிஞ்சேனா இது வந்து பத்துதல் தாமரை ஆகிய அந்த மணிபூரகத்திலிருந்து உந்தி கமலத்திலிருந்து அதோடு எட்டு அதோடு இன்னொரு பது பதித்து அரி பத்து எட்டு பதினெட்டு அந்த பதினெட்டாவது நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறாவது விசித்தியை கடந்து மேலே இருக்கு பாருங்கள் ப மணிபூரகத்திலிருந்து அந்த இரண்டுதழ் தாமரை ஆகிய அந்த ஆங்கேயம் கடந்து அதற்கு மேல் சகசர தளத்தை அது வந்து எட்டுதல் தாமரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தெட்டுதள் தாமரைன்னு சொல்கிறது அவர் எட்டுதல் தாமரைன்னு சொல்லுவார் இங்கே போய் நீ இந்த மணிபூரகத்தில் இருந்து நீ எழுப்பக்கூடிய அந்த வாசி வந்து பத்து அந்த இந்த பத்திலேருந்து தொகுக்கக்கூடியதை எட்டு சகசிரதளத்தில் போய் நீ எட்டு எட்டுன்னு சொல்லலாம் அந்த சகசிரதளத்தை எட்டு அடை அப்படின்னு பேர் எட்டுதல்னா அடைதல் அப்படின்னு பேர் எட்டும் அதில் எட்டுதல் தாமரை இருக்குது அங்கேயும் போய் சேர்க்கலாம் இதுக்கு நீ எங்கே கவனத்தை வைக்கணும் அப்படின்னா நாள் உதித்து அரி மூன்று இரண்டு ஒன்றின் முறையே பிரித்தியும் அப்போ தேயு வாயு இந்த நாளில் நீ வந்து அப்புவிலிருந்து துவங்கினால் அப்பு தேயு வாயு மூன்றாக அமையும் தேயுவிலிருந்து துவங்கினோம்னா இரண்டாவதாக அமையும் வாயுவிலிருந்து துவங்கினா அது வந்து உதித்து அறிதல் வாயுவில் வாயுவை கவனமாக செலுத்தினோம்னா அதில் நீ உணர்ந்து கொள்ளலாம் இது மகேஸ்வர தியானத்தினால் இது அமையும் அதாவது விசித்தி சக்கர தியானத்தினால் இது அமையும் அப்படின்னு சொல்கிறாரு மகேஸ்வர தியானம்ங்கிறது விசித்தியில் தொழில்படக்கூடிய ஒரு அருள் அனுபவ நிலை அதில் நீ உணரலாம் அப்படின்னு சொல்கிறார் மூன்று முறை ஆய்ந்து இதை வந்து நீ சாதாரணமாக நினைக்காத குருவின் கருணையால் மூலக்கணலை வந்து சுளிமனை நாடி வழியாக பிரமரந்திரம் வரை ஏறுவதை கண்டு அறிவதற்கு தான் இதை இந்த நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்றார் முறைமுறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகில் இற இறை யாருக்கும் இருக்க அறிது மறையது காரணம் மற்றொன்றும் இல்லை பறை அறியாது பணிந்து முடியே நீ வந்து உனக்கு அருள் அனுபவம் ஏதாவது கிடைச்சிதுன்னா அதை தம்பட்டம் அடிச்சுக்காத பருத்தியார் சு பருத்தியார் ஆறு எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லாத அதனால் வந்து நீ அதை அதை மூடியே வச்சுக்கோ உடையது விளம்பேல் அப்படின்னு இதை வந்து அவை சொல்கிறான் உடையது விளம்பேல் நீ உனக்குள்ளே என்ன வச்சுருக்கியோ அதை வந்து வெளியே வந்து தம்பட்டை மடித்து காமிக்காத அது வந்து எதுவாக இருந்தானாலும் அதை வந்து நீ உனக்குள்ளேயே ஆய்ந்து பார்த்து இது உண்மையா இதற்கு மேல் அறியக்கூடிய நிலை என்ன அப்படின்னு அதை ஆய்ந்து பார்த்து நீ வச்சுக்கோ முறைமுறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகியில் இது மாதிரி முயற்சி பண்ணி பறையறியாது அறியாது முறைமுறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகியில் அது மாதிரி முயற்சி பண்ணலை அப்படின்னா இறை இறை யாருக்கும் இருக்காது இறைவனுடைய இருப்புத்தன்மையை யாரும் பார்க்க விடாது இறை இறை யாருக்கும் இருக்காது ஒரு இறை இறை போதும் அப்படின்னா சின்ன அளவு அது அது யாருக்கும் இறைவன் வந்து பேரண்ட நாயகன் அவனை ஒரு சின்ன அளவில் கூட நீ பார்க்க முடியாது நீ முறைமுறை ஆய்ந்து முய முயலவில்லை என்ன அப்போ ஒவ்வொரு கணமும் அவனுடைய ஆய்வு நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் இதெல்லாம் கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கடந்து அனுபவிக்கக்கூடியதுன்னு இருக்காங்க சிதாகாயப்பொருள் இந்த இடம்னு சொல்லியிருக்கிறாங்க நான் எப்படி அதை அடைவது எனக்குள்ளே எப்படி தெரிஞ்சு கொள்வது இது மாதிரி நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் மறையது காரணம் மற்றொன்றும் இல்லை பறையறியாது பணிந்தேன் நான் வந்து இதை மறைவாக செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எதுக்கு அடக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நீங்கள் வந்து வெளி உலகத்தில் தொடர்பு கொண்டுட்டிங்கன்னா உங்களை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும் உங்கள் பயிற்சியில் நிறைவேற முடியாது அதனால் நீங்கள் மறை தொடர்பாக நீங்கள் மறையாக இருந்துக்கோங்க ஏன்னா மறையை அப்போதான் பற்ற முடியும் இறைவனுக்கு மறை அப்படின்னு பேர் நீங்கள் உங்களை மறைஞ்சிருந்து உங்களை வெளிப்படுத்தாமல் இருந்து கண்டுகொள்வதற்கு அந்த மறையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதான் காரணம் முடிந்தது அரியார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கு எரி கொண்டு கடிந்து அனல் முலக் வல்லார்க்கு நடந்திரும் பாரினில் நன்னலும் ஆமே முடிந்தது அரியார் முயல்கின்ற மூர்க்கர் இருளை கடந்து ஒளியில் சென்று ஒன்றுவதற்கு ஒருத்தருமே முயற்சியே பண்ண மாட்டாங்க முடிந்தது அரிகார் முயல்கின்ற மூர்க்கர் இடிஞ்சில் இருக்க விளக்கு எரிகொண்டு கடிந்து கடிந்த அனல் மூல கதுவை வல்லாருக்கு நடந்திடும் பாரினில் நன்னலுமாவன் யாருக்கு இது ஈ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இடிஞ்சில் இருக்க விளக்கு எரிகொண்டு இந்த நமக்குள்ளேயே ஒளிவண்ண திருமேனியான அந்த எம்பருமான் இருக்க இதை கவனிக்காமல் மறைவாக உள்ளபடியார் மூடர்கள் இதனை அறிந்து கொள்ள மறுக்கிறார்கள் இவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா சகசிரதலமாக்கிய அகலில் சுடர் கொழிவி இருளை ஓட்டுவதற்கு அது தயாராக இருக்கின்றது இடிஞ்சில் இருக்க விளக்கது கறி அந்த சகசிர அமரில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்ற தெரிஞ்ச தெரியாதவங்க அகல் இடிஞ்சில்னா அகல் அகல் தேடி அதுக்கு தீப்பெட்டி எங்கே இருக்குது எண்ணெய் இருக்குது திரி எங்கே இருக்குது அப்படின்னு தேடாங்க அவங்க இருக்கிற இருந்தே அவங்களுக்கு எல்லா விதமான ஞானமும் கைகூட வேண்டியிருக்க சகசிரதாளத்தில் ஒளி வீசக்கூடிய ஒளி அனுபவம் இருக்க அவர்கள் அதை குருவின் அருளை பெற்று அந்த ஒளி அனுபவத்தை ஏற்றி தெரிந்து கொள்வதற்கு அல்லாமல் இவங்க வேறு என்ன செய்ய பிறப்பு இறப்பை கடந்து வாழாமல் இவர்கள் உணர்ந்து கொண்டே இருக்கின்றார்களே இடிஞ்சில் இருக்க விளக்கு எரிகொண்டு கடிந்து அனல் மூல கதுவல்லாருக்கு இதை வந்து சகசிரதாமரைய ஏற்றி அருள் ஒளியால் எல்லாத்தையும் பார்க்க வல்லவர்களுக்கு கடிந்து எரிகொண்டு கடிந்து எதை கடைஞ்சு அறியாமையை கடிந்து அனல் மூல கதவ வல்லார்க்கு இந்த சகசிரதல தாமரையை எரிய செய்யக்கூடியவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கனலை ஏற்ற வல்லவர்களுக்கு நடந்திடும் பார்னியில் நன்னலுமாமை இவர்களை அடைய முடியாதது ஒன்றுமில்லை அனைத்தையும் நன்னலுமாமை இவர்கள் எதை அடைய நினைக்கிறார்களோ அதை அடைவார்கள் இந்த மூலக்கணலை எழுப்பி சகசரதலை மறைத்து கொண்டு செல்வதற்கான வழி என்னங்கிறத இதுவரை காலச்சக்கரத்தில் ப சொல்லியிருக்கிறாரு இன்னும் தொடர்பு இருக்குது அதனால் திருவருள் கூட்டி வைக்க நம்ம இத்தோடு இதை நெ நிறைவு செய்வோம் நாளைக்கு என்ன சொல்ல சொல்கிறாரோ அதை பார்க்கலாம் அரகரம பாதையே அரகர மகாதேவாம் அருட்பெரும் ஜோதி ஆருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை ஆருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி